இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுங்க. 2 இயர்ஸ் ஆகுது, சொல்லுங்க. எனக்கு இப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து செக்ஸ்ல இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுங்க சார். சரிங்க. டெய்லி பண்ணிட்டுருந்தேன் சார். சரிங்க. நான் இப்போ 2 மந்த்ஸாக வந்து டெய்லி பண்ண முடியலைங்க சார். வீக்லி ஒன்ஸ் சார் பண்ண முடியுது. வீக்லி ஒன்ஸ். ஆமாம் சார், வீக்லி இல்லைங்க சார், வீக்லி 3 டேஸ் தான் சார் பண்ண. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் சார் பண்ண முடியும். ரைட், நல்ல, சொல்லுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் சார் பண்ண முடியுது. சரிங்க. அந்த இது விரைப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குங்க சார். சரிங்க. மிச்சம் இந்த பான் இதெல்லாம் அந்த டிவியில் வந்து அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இதாகத்தான் சார் இருக்கு. உங்கள் வயது என்னங்க? உங்களுக்கு ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்றீங்களா? என்ன வயது உங்களது? 32 சார். 30? ஆமாம் சார். ஏதாவது மாத்திரைகள் பிபிக்கு இல்லை வேறு ஏதாவதுக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் எதுவும் சார். ஸ்மோக் சார், ஸ்மோக்கிங் நிறுத்திடுங்க. மற்றபடி இது வந்து மன ரீதியான பிரச்சனைகளாகவும் இருக்கலாம், இல்லை உடல் ரீதியான காரணமாகவும் இருக்கலாம். சரிங்க சார். நீங்கள் வந்து ஒரு செக்ஸாலஜிஸ்ட் அணுகுங்க, அவங்க உங்களை பரிசோதனை பண்ணுவாங்க. இது வந்து ஏதாவது உடல் ரீதியான காரணங்கள் இருந்தால் அதை முதல்ல சரி பண்ணணும். ரத்த குழாய்களில் பாதிப்பு, ஸ்மோக்கர்ஸ், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உடல் ரீதியான காரணங்கள் வரலாம். ரத்த குழாய்கள் பாதிக்கப்படலாம், நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஹார்மோன்கள் குறைபாடு இருக்கலாம், அல்லது மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ், டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு வர மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இப்படி பல காரணங்கள் இருக்குது. மன ரீதியாகவும் பாதிக்கப்படலாம். மன ரீதியாக பாதிக்கப்படுறவங்க வந்து முதல்ல வந்து இவங்களுக்குள்ள உறவுகளை, கணவன் மனைவிக்குள்ள உறவை வந்து சீர்படுத்தணும். இன்னும் வந்து நம்ம ஊரில் வந்து கணவன் மனைவியும் அப்யூசிவாக ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிட்டு, ஒருத்தர் ஒருத்தர் கோவப்படுத்திக்கிட்டு, ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் மற்றவங்கள அப்யூசிவாக திட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி உறவுகளை சரி பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்குள்ளே ரொமான்ஸ், கெமிஸ்ட்ரி அதிகப்படுத்துங்க, ரொமான்ஸ் அதிகப்படுத்துங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மனைவியோட நீங்கள் தாம்பத்திய உறவு பண்ணுறது, பேசுகிறதெல்லாம் வச்சுக்கோங்க. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், நான் வந்து பெங்களூர்லேருந்து முருகன் பேசுகிறேன். சொல்லுங்கள் முருகன். சார், எங்கள் மேரேஜ் ஆகிட்டு 5 இயர்ஸ் ஆச்சு ஆக்சுவலி. சரிங்க. எங்கள் மிஸ்ஸஸ் வந்து கன்சீவ், 2-3 தடவை கன்சீவ் ஆகிட்டு வந்து அது வந்து அபார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டாக்டர். அது என்னன்னு ஒன்றும் புரியல ஆக்சுவலி. சரிங்க. என்னன்னாக்கா கன்சீவ் ஆகிற மாதிரி இருக்குது ஆக்சுவலி. அது பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலிக்குல் ஸ்டடி பண்ணோம், நியர்லி 7 டைம்ஸ் பண்ணாங்க ஆக்சுவலி. சரி. ஃபாலிக்குல் ஸ்டடி பண்ணி அப்புறம் எச்என்ஜி இன்ஜெக்ஷன் போட்டு அதை பஸ்ட் பண்ணி அதை வந்து இது பண்ணி ஃபியூஸ் பண்ணி வச்சு பார்க்குறது. ஒன்று இனிஷியலாக வந்து ஒரு 2-3 தடவை என்ன ஆச்சுனாக்கா ஃபியூஸ் ஆச்சு. வித்தின் 4 வீக்ஸுக்குள்ள அது வந்து அது வளராமல் போகுது. அப்படியே அப்படியே மென்சஸ் ஆயிடுறாங்க அப்படியே. சரிங்க. அதே மாதிரி நியர்லி 7 டைம்ஸ் இது மாதிரி நாங்கள் வந்து எச்எம்டி இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரை பண்ணி வித்தின் இந்த கேஸ் 3 டைம்ஸ் இதாகச்சு. ஆனால் இது மாதிரி ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரியல, பட் ஏதோ அந்த அந்த சாக் தெரிகிற மாதிரி தெரியுது, ஆனால் முழுமையாக வளர மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல ஆக்சுவலி. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா எவ்வளோ டெஸ்ட் போடணும், ஐயூஐ இதுவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். எங்கள் சைடில், என்னுடைய சைட்லேருந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை, அவங்க மிஸ்ஸஸ் சைட்லேருந்து எல்லாம் அந்த ஹார்மோனிக்கல் இன்பேலன்ஸ் லிட்டில் பிட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தாங்க, பட் ஐயூஐயும் ஒர்க் அவுட் ஆகல, இது ஆகலை. ஸோ உங்களுடைய சஜஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். அதாவதுங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்று வந்து இந்த கரு வந்து அபார்ட் ஆகும்போது அந்த கருவை வந்து நீங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம். என்ன பிரச்சனைன்றது அது ஓரளவுக்கு குழு கிடைக்கலாம். முதல்ல வந்து டார்ச் பேனல்ன்ற இன்ஃபெக்ஷன் ட்ரீட்மெண்ட் இருக்குது. டார்ச் பேனலில் ஏதாவது கிருமிகள் தாக்கம், அது ஒரு 5 கிருமிகள் இருக்குது. அந்த இதில் ஏதாவது ஒரு கிருமிகள் உங்களுக்கு அல்லது உங்கள் மனைவியை தாக்கி இருக்கான்னு தெரியும். அப்படி ஏதாவது இருக்குன்னு சைட்டோமேகாலோவைரஸ், ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரியான நோய்கள் ஏதாவது தாக்கி இருந்தால் அதை முழுமையாக இன்றைக்கு சரி செய்ய முடியும். சரி செய்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் கருத்தரிக்கணும். ரெண்டு பேருக்குமே இதை செய்யணும். கார்டியோலிப்பின் ஆன்டிபாடிஸ் உங்கள் ஒய்ஃபுக்கு பண்ணணும். இது மாதிரி அடிப்படையான சில விஷயங்களெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது அவங்களுக்கு சர்வைக்கலில் வெஜைனல் இன்ஃபெக்ஷன்லாம் இருந்தால் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் உங்கள் ஒய்ஃபுக்கும் கிளியர் பண்ணணும். அடுத்ததாக லூட்டியல் ஃபேஸ் சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். அவங்க கர்ப்பமாகும்போது அவங்களுக்கு சில ஹார்மோன் சப்போர்ட் வேணும், அதை முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கணும். அடுத்தடுத்து அவங்களுக்கு சப்ளிமெண்டேஷன், மெடிக்கலாக ஹார்மோன் சப்ளிமெண்டேஷன், விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி. இதை தவிர வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸும் பார்க்க முடியும். பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி காரணங்களை கண்டுபிடிச்சாங்கன்னா காரணங்களை சரி செய்து ஒரு முழுமையாக குழந்தையோடு நீங்கள் போகலாம்.
அதனால் நீங்கள் ஒரு ஒரு இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அணுங்கினீங்கன்னா அவங்க இந்த ஒர்க்கப்பெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்சீவ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும்.